Good morning, my dear children. In today's class, we are going to revise the grammar exercise. Last class la exercise 1, 2, 3 and 9 revision pannitom. Inniki composition plus exercise 4 to 6 revision panna porom. So first composition pathinga na Mahatma Gandhi, father of our nation. One of the freedom fighters of our country. So, avara pathi da nam idhula therinjikka porom. Already idu nadathiyaachi neengalum padichitinga. Again innoru tharava adha pathana informations, avara pathana inna konjam informations therinjikka porom, padichada recall panna porom. Grammar composition 1, Mahatma Gandhi. Mahatma Gandhi was a great leader of our country. He was born on 2nd October 1869 at Porbandar. He believed in non-violence. He fought against British. He went to jail many times. He loved India. He was killed on 30th January 1948. Nama country oda great leader da Mahatma Gandhi. மகாத்மா காந்தி இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கிறாரு. அவர் எங்கே பிறந்தார்னா போர்பந்தரில், போர்பந்தர்ன்ற பிளேஸில் பிறந்தார். போர்பந்தர் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் தான் போர்பந்தர் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. மகாத்மா காந்தி பிறந்தது குஜராத். நம்மளோட கரண்ட் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர் பிறந்ததும் குஜராத்தில் தான். சர்தார் வல்லபாய் படேல் அவர் பிறந்ததும் குஜராத்தில் தான். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இப்போ இருக்கார்லையா மிஸ்டர் நரேந்திர மோடி, அவர் வந்து குஜராத்தில் சிஎம்மாக இருந்திருக்கிறார், சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். எதனால் சிஎம் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே கரண்ட்டு பில்லை யாரும் பே பண்ண வேணாம், எல்லாருக்கும் சோலார் லேம்ப், சோலார் பவர் இஷ்யூ பண்ணார், சோலார் கரண்ட்டு கொடுத்தார். ஸோ யாருமே கரண்ட்டு பில் பே பண்ணவே தேவையில்லை. சன்லைட்லேருந்து கிடைக்கிற எனர்ஜியை சேவ் பண்ணி ஃபேன், லைட், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சோலார் லேம்ப் அவர் கொடுத்தாரு. அதனால் குஜராத்தோட சிஎம்மா மிஸ்டர் நரேந்திர மோடி செலக்ட் பண்ணாங்க. அதனால் அவர் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராகவும் ஆனார் மிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ அவர் பிறந்தது குஜராத்தில் தான். சர்தார் வல்லபாய் படேல் அயன்மேன் ஆஃப் இந்தியா, நம்ம கண்ட்ரியோட அயன்மேன் சொல்கிறோம் இல்லையா, அவர் பிறந்ததும் குஜராத்தில் தான். இப்பையும் குஜராத்தில் சர்தார் வல்லபாய் படேலுக்கு லாங்கஸ்ட் ஸ்டாச்சு இருக்கிறதுலே, ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட் ஸ்டாச்சு வந்து சர்தார் வல்லபாய் படேலுக்கு குஜராத்தில் இருக்குது. மகாத்மா காந்தி பிறந்ததும் குஜராத்தில் தான். குஜராத்தில் போர்பந்தர்ன்ற பிளேஸில் அக்டோபர் 2 அன்னைக்கு பிறந்தார். அவரோட பர்த்டேவை தான் நம்ம காந்தி ஜெயந்தியாக செலிப்ரேட் பண்ணுறோம். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து ஸ்கூல்ஸ் லீவு, ஆஃபீஸஸ் லீவு, அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் அன்னைக்கு லீவ், வீட்டிலையே இருக்கலாம். அவர் ஹானர் பண்ணுறதுக்காக மகாத்மா காந்தி பிறந்த டே அந்த டே அன்னைக்கு அக்டோபர் 2 அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. ஏன்னா அவரை ஹானர் பண்ணுறதுக்காக அது கவர்மெண்ட் ஹாலிடேவாக நம்ம அனௌன்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். He believed in non-violence. Believe அப்படின்னா நம்புறது. அவர் non-violence-ஐ நம்புனார், ஃபாலோ பண்ணார். non-violence அப்படின்னா யாராவது உன்னை அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறது, யாராவது உன்னை திட்டுனா திருப்பி திட்டாமல் இருக்கிறது, யாராவது உன்னை உதைச்சாங்கன்னா உதைய வாங்கிக்கிட்டு இருக்கிறது, அதுதான் non-violence. பிரிட்டிஷ் பீப்புள் அவரை அடித்தப்பையும் அவரை அவரோட பல்ல மூக்கெல்லாம் உடைச்சப்பையும் அவர் திருப்பி அவங்கள ஒரு அடி கூட அடிக்கலை. அவர் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணார், யார் அடித்தாலும் வாங்கிக்கிட்டார், ஆனால் திருப்பி அவங்கள எதுவுமே அவர் செய்யலை, ஜீசஸ் மாதிரி. ஸோ அவர் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறார். நெக்ஸ்ட், ஹீ ஃபாட் அகைன்ஸ்டு பிரிட்டிஷ். அகைன்ஸ்ட்னா எதிர்த்து, பிரிட்டிஷை எதிர்த்து நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணி சண்டை போட்டார். எதிர்த்து எதிர்த்து அடிக்கலை, அவங்க அடிக்கும்போது அடியை வாங்கிக்கிட்டார், எட்டி உதைச்சா உதையை வாங்கிக்கிட்டார். உதச்சி 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 அவன் டயர்ட் ஆகிட்டான், பிரிட்டிஷ் பீப்புள் டயர்ட் ஆகிட்டான். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா பிரிட்டிஷை அப்போஸ் பண்ணி எதிர்த்து சண்டை போட்டார்.
ஃபாட். இன்றைக்கி பண்ண ஃபைட்டு, ஃபைட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபாட். ஃபவுட்னு சொல்லக்கூடாது, ஃபாட். ஹி வென்ட் டு ஜெயில் மெனி டைம்ஸ். அப்புறம் பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணதுனால நிறையா தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காரு. இவன் நான் சொல்கிறேன் இல்லையா, ஜவஹர்லால் நேரு வந்து சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா அவரோட சப்பாத்தி ரொட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ரொட்டியில் ஃபுல்லாகவே மண் இருந்திருக்கான். மண் மண்ணாக இருக்கவும் அவர் போய் கேட்டிருக்காரு, பிரேவாக போல்டாக போய் கேட்டிருக்காரு பிரிட்டிஷ்கிட்ட, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வெறும் மண்ணாக இருக்கே, இது என்னதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிரிட்டிஷ் பீப்புள் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் தாய் நாட்டுக்காக தானே சண்டை போடுறீங்க, தாய் நாட்டுக்காக தானே கஷ்டப்படுறீங்க, தாய் மண்ணை சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாதே அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு நாடு முக்கியம்தான், அதுக்கு நாங்கள் மண்ணை சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டியை வந்து என்ன பண்ணாராம், அப்படியே பிச்சு போட்டு வந்தாராம் அவங்க மூஞ்சிலேயே. அவ்வளோ பிரேவாக போல்டாக இருந்திருக்கிறாங்க நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே. அதனால் நிறையா தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஹி லவ்டு இந்தியா. மகாத்மா காந்திக்கு நம்ம கண்ட்ரினா அவ்வளோ உயிர், நம்ம கண்ட்ரினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ கஷ்டம் அனுபவித்தாலும் அவர் இந்தியாவுக்காகவே கடைசி வரைக்கும் உயிர் வாழ்ந்தார், கடைசி வரைக்கும் இந்தியாவுக்காகவே இருந்தார். ஸோ ஹீ லவ்டு இந்தியா. ஹி வாஸ் கில்டு ஆன் 30th January 1948. ஜான்வரி மந்த் 30 அன்னைக்கு 1948 நாதுராம் கோட்ஸே அப்படின்றவர் மகாத்மா காந்தியை ஷூட் பண்ணிட்டார், கில் பண்ணிட்டார். மகாத்மா காந்தி வந்து சின்ன வயசில் அவர் பார்த்த ஸ்டோரி, அவருக்கு பிடிச்ச ஸ்டோரி அப்படின்னா ஹரிச்சந்திரா ட்ராமா. ஹரிச்சந்திரா ட்ராமானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது வரைக்கும் அவர் நாட்டி பாயாக இருப்பாராம், நிறையா பொய் சொல்வாராம். ஆனால் ஹரிச்சந்திரா ட்ராமா பார்த்ததுக்கப்புறமே அவர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டார். ஹரிச்சந்திரன் மாதிரி நானும் பொய் சொல்ல மாட்டேன், ஹரிச்சந்திரன் மாதிரி நானும் எப்பயும் உண்மையே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூ இயர்க்கு ரிசல்யூஷன் எடுத்துக்கிற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டார். அதை கடைசி வரைக்கும், அவர் லைஃப் லாங் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கார். ஸோ அவர் பொய் சொல்ல மாட்டார் மகாத்மா காந்தி. அவருக்கு பிடிச்ச ட்ராமா ஹரிச்சந்திரா ட்ராமா, அவருக்கு பிடிச்ச ஸ்டோரி சரவண்குமார் ஸ்டோரி. நீங்கள் படிச்சிங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில், அதே ஸ்டோரி சரவண்குமாரோட ஸ்டோரி. மம்மி டேடிக்கு ஒபே பண்ணணும், மம்மி டேடி எது சொன்னாலும் கேட்கணும், அந்த சரவண்குமார்ன்ற பாயை பற்றின ஸ்டோரி தான் மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடிக்கும். மகாத்மா காந்தி சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் விளையாடும்போது தடுக்கி கீழே விழுந்துட்டார். அப்போ ஐயோ அம்மா அம்மான்னு கத்தியிருக்கார். அப்போ அவங்க வீட்டு வேலைக்காரவங்க சொல்லியிருக்காங்க, அந்த ஆன்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயோ அப்படின்னு கத்தக்கூடாது, ராம் ராம் ராம்னு சொல்லு, எப்போ கீழே விழுந்தாலும் எப்போ கஷ்டம் வந்தாலும் ராம் ராம்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அவர் டெட் ஆகிற ஸ்டேஜ்லேயும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹே ராம் ஹே ராம் ஹே ராம்னு தான் 3 times சொல்லியிருக்கிறார். அது யார் சொல்லி கொடுத்ததுன்னா, அவங்க வீட்டு வேலைக்கார ஆன்ட்டி. யார் நல்லது சொல்லி கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்கணும், அதுக்கு மாறலுக்காக தான் அவரை பற்றினது இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஸோ மகாத்மா காந்தி எப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் அந்த 3 monkeys பார்க்காம வரமாட்டார். 3 monkeys என்ன அப்படின்னா, ஹியர் நோ ஈவில், கெட்டதை கேட்காதே, சீ நோ ஈவில், கெட்டதை பார்க்காதே, ஸ்ப்ரெட் நோ ஈவில், கெட்டதை பேசாதே. அந்த 3 monkeys பார்த்துட்டு தான் அவர் வெளியிலேயே வருவார். அப்படி அவர் அவங்க கிராண்ட் டாட்டர்ஸ் அவரோட பேத்திங்களோடு சேர்ந்து வெளியில் வரும்போது தான் நாதுராம் கோட்ஸே அவரோட காலில் விழுந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குற மாதிரி வந்திருக்கார். ஸோ இப்போ காலில் விழுவுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட் டாட்டர்ஸ் மகாத்மா காந்தியோட பேத்தி அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கி விட்டுருக்காங்க. டக்குன்னு கீழே குனிஞ்சி அவரோட பேண்ட்டுக்கு அந்த ஷூ, அவரோட ஷூல ஷூக்கும் பேண்ட்டுக்கும் உள்ள கேப்பில் வச்சுருந்த கண்ணை எடுத்து மகாத்மா காந்தியை ஷூட் பண்ணிட்டார் நாதுராம் கோட்ஸே. 3 bullets போச்சு. அதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் சரியில்லாமல் இறந்துட்டார். அவரால் அந்த ஒன்றும் பண்ண முடியல, ஸோ அதில் இறந்துட்டார். ஸோ அவரை கில் பண்ணது நாதுராம் கோட்ஸே. அவர் டெட்டானது 30th January 1948. அவர் ஷூட் பண்ணும்போதும் இவர் ஹேராம் ஹேராம் ஹேராம்னு தான் சொல்லியிருக்கார். ஐயோன்னு சொல்லலை, அம்மான்னு சொல்லலை, வேறு எதுவும் சொல்லி கத்தலை, எதுவுமே பண்ணாமல் ஹேராம் ஹேராம்னு சொல்லியிருக்கார். நம்ம மதுரை போனப்போ பார்த்தோம், அவரோட அவர் யூஸ் பண்ண தோட்டி, அவர் டெட்டாகிற ஸ்டேஜில் வியர் பண்ணியிருந்த அந்த டவல் எல்லாமே நம்ம பார்த்தோம்.
எவ்ரி இயர் நம்ம மதுரை டூர் போகும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னா அந்த அந்த பிளேஸ் கண்டிப்பாக மதுரையில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுற பிளேஸ் அப்படின்னா அது மகாத்மா காந்தியோட ஆசிரமம் தான். ஸோ இந்த இயரும் நீங்கள் அதை பார்த்துட்டுருக்கீங்க. இது உங்களோட ஃபஸ்ட்டு காம்போசிஷன். கண்டிப்பாக இது உங்களுக்கு எக்ஸாமில் நான் கேட்பேன். ரைட்டிங்கில் வரும், இது ரீடிங் கிடையாது. ஸோ இதை நீங்கள் எழுதணும், அதனால் மெமரி பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோங்க. பிலீவ்டு, ஃபாட், பிரிட்டிஷ், அகைன்ஸ்ட், போர்பந்தர், இங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக எழுத ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு எக்ஸசைஸ் 4, ஜெண்டர். மாஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர். மாஸ்குலின் அப்படின்னா பாய், ஃபெமினைன் அப்படின்னா கேர்ள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா தாத்தா. ஸோ பாய் எல்லாருமே மாஸ்குலின் ஜெண்டர், கேர்ள் எல்லாமே ஃபெமினைன் ஜெண்டர். கிராண்ட் மதர் அப்படின்னா பாட்டி. எல்லார் வீட்லேயும் கிராண்ட்மா இருந்தாங்கன்னா நிறையா ஸ்டோரி சொல்லுவாங்க. கிராண்ட்பா இருந்தார்னா கேட்டதெல்லாம் வாங்கி தருவார். ஸோ கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா தாத்தா, கிராண்ட் மதர் அப்படின்னா பாட்டி. ஜாக் ஆஸ், ஜெனி ஆஸ். ஆஸ் அப்படின்னா டாங்கி, ஏடபிள்எஸ் ஆஸ் அப்படின்னா டாங்கி. பாய் ஆஸாக இருக்கனால ஜாக் ஆஸ், ஜாக்ன்றது பேர், அதோட டாங்கியோட பேர் ஜாக். ஸோ ஜாக் ஆஷ் அப்படின்றது பாய் டாங்கி, ஜெனி ஆஷ் அப்படின்றது கேர்ள் டாங்கி. தேர்ட் ஒன், மேன் சர்வெண்ட், மெய்ட் சர்வெண்ட். சர்வெண்ட் அப்படின்னா வீட்டில் வேலை பார்க்குறவங்க. ஸோ நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க மேனாக இருந்தாங்கன்னா மேன் சர்வெண்ட், கேர்ளாக இருந்தாங்கன்னா மெய்ட் சர்வெண்ட். நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ ஆடு கூட நிறையா போடுறாங்க இல்லையா சர்வெண்ட்டை வச்சு. ஸோ சர்வெண்ட் அப்படின்னு நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, நம்ம வீட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. பாயாக இருந்தால் மேன் சர்வெண்ட், கேர்ளாக இருந்தால் மெய்ட் சர்வெண்ட். ஃபோர்த் ஒன், லேண்ட்லார்ட், லேண்ட்லேடி. லேண்ட்லார்ட், லேண்ட்லேடி. லேண்டு நிறையா வச்சுருக்க ஜென்னுக்கு பேர் லேண்ட்லார்டு. நிறையா லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஜென்ஸுக்கு பேர் லேண்ட்லார்டு. கேர்ள்ஸ்கிட்ட நிறையா இடம் இருக்குது, நிறையா ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பேர் லேண்ட்லேடி. ஆச்சாரியா வினோபா பாவை பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆச்சாரியா வினோபா பாவை என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூடான் மூமெண்ட். பூடான் மூமெண்ட் அப்படின்னா பூமிதான இயக்கம். யார் யார்கிட்டலாம் அதிகமாக இடம் இருக்கோ, லேண்ட் இருக்கோ, பூமி இருக்கோ, அவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ பூ அப்படின்னா பூமி, தான் அப்படின்னா தானம். பூடான் மூமெண்ட் அப்படின்னா பூமி தானம். அந்த பூமி தானம் அப்படின்றத யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபா பாவே. ஆச்சாரியா வினோபா பாவே மகாத்மா காந்தி க்கு ரொம்ப பிடிச்சவர். இவருக்கும் மகாத்மா காந்தியை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் தான் பூடான் மூமெண்ட் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தார். பூ அப்படின்னா பூமி, தான் அப்படின்னா தானம். லேண்டு நிறையா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம், அதான் பூடான் மூமெண்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், புல் காஃப், கவு காஃப். கவோட யங் ஒன் தான் காஃப். அந்த காஃப் வந்து புல்லாக இருந்துச்சுன்னா அது புல் காஃப், பாயாக இருந்துச்சுன்னா புல் காஃப், கேர்ளாக இருந்துச்சுன்னா கவு காஃப். நம்ம எல்லாருமே கவ்வை வந்து காடுக்கு ஈக்குவலாக வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாருமே சரி. ஸோ கவ்வை அதனால் கவ்வோட மீட்டை சாப்பிட மாட்டோம், கவ்வை வந்து ப்ரேயர் பண்ணிப்போம். ஏன்னா அந்த மாடோட பேக் சைடு இருக்கலையாப்பா, அந்த வால்கிட்ட பார்த்திங்கன்னா முப்பத்து முக்கூடி தேவர்களும் இருக்கிறதா ஒரு ஐதீகம், டக்குன்னு எனக்கு வர மாட்டேனது. ஸோ அந்த இடத்த மம்மி டாடி பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க. போகும்போது கவுக்கு வந்து கீரை கொடுப்பாங்க. ஏன்னா கவுக்கு கீரை கொடுத்தோன்னா கவு சாப்பிட்டு சந்தோஷமாச்சுன்னா எல்லா தேவர்களும் நம்மளை வாழ்த்துறதா, அது ஒரு சந்தோஷம், அது ஒரு ஐதீகமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கவு வந்து நமக்கு கோமாதான், நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுற ஒரு அனிமல் அப்படின்னா கவு சொல்லலாம். அந்த கவோட யங் ஒன்னா காஃப், அது கேர்ளாக இருந்தால் கவு காஃப், பாயாக இருந்தால் புல் காஃப். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், விசார்ட், விச். விசார்டு, விச். மந்திரம் பண்ணுறவன் பாயாக இருந்தால் விசார்டு, கேர்ளாக இருந்தால் விச். மந்திரம் தந்திரம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பாயாக இருந்தால் விசார்ட், கேர்ளாக இருந்தால் விச். செவன்த் ஒன், மாங்க், நன். மாங்க், நன்.
பாய்ஸ் செயிண்ட் ஆகிட்டாங்கன்னா மாங்க், பாய்ஸ் செயிண்ட் ஆகிட்டாங்கன்னா மாங்க், கேர்ள்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்காமல் செயிண்ட் ஆகிட்டாங்கன்னா நன். ஸோ மேரேஜ் பண்ணிக்காத செயிண்ட் பாயாக இருந்தால் மாங்க், கேர்ளாக இருந்தாங்கன்னா நன், என்யூஎன் நன். எயித்து ஒன் ஃபாக்ஸ் விக்ஸன், ஃபாக்ஸ் விக்ஸன், ஃபாக்ஸுனா நரி, ஃபாக்ஸ் இஸ் அ கன்னிங் அனிமல். பாயாக இருந்தால் ஃபாக்ஸ், கேர்ளாக இருந்தால் விக்ஸன், ஃபிக்ஸன் சொல்லக்கூடாது விக்ஸன். நம்ம ஸ்கூல் இருந்த இடம் எல்லாமே வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாக்ஸாக தான் இருக்குமா, நிறையா ஃபாக்ஸ் இருக்குமா, எங்கே பார்த்தாலுமே அனிமல்ஸ் நிறையா இருக்குமா. அந்த மாதிரி சிங்கப்பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே ஃபுல்லாகவே சிங்கமாக இருக்குமா. திருவானை கோவில் ஃபுல்லாக யானையாக இருந்திருக்கான். ஸோ யோ 100 இயர்ஸ் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் ஃபுல்லாகவே, ஸ்கூல் இருக்கிற இடம் எல்லாமே பெரிய காடு, காட்டுக்குள்ளே நிறைய நரி இருக்கும். ஸோ அந்த நரி பாயாக இருந்தால் ஃபாக்ஸ், கேர்ளாக இருந்தால் விக்ஸன். 9th பிரைட் குரூம் பிரைட், பிரைட் குரூம் பிரைடு, கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனாக இருந்தால் பிரைட் குரூம், கல்யாண பொண்ணு அப்படின்னா பிரைடு, கல்யாண பொண்ணு அப்படின்னா பிரைடு. 10th சன் டாட்டர், சன் டாட்டர், பாய்ஸ் எல்லாம் உங்கள் மம்மி டாடிக்கு சன், பாய்ஸ் எல்லாம் உங்கள் மம்மி டாடிக்கு சன், கேர்ள்ஸ் எல்லாம் டாட்டர், டாட்டர் அப்படின்னா பொண்ணு, மாற்றி ஸ்பெல்லிங் போடக்கூடாது, கேர்ள்ஸ் எல்லாம் டாட்டர். நெக்ஸ்ட் ஒன் 11th கோல்ட் ஃபில்லி, கோல்ட் ஃபில்லி, ஹாஸோட யங் ஒன் பாயாக இருந்தால் கோல்ட், ஹாஸோட யங் ஒன் பாயாக இருந்தால் கோல்ட், ஹாஸோட யங் ஒன் கேர்ளாக இருந்தால் ஃபில்லி. ஸோ ஹாஸோட யங் ஒன் வந்து பாயாக இருந்தால் கோல்ட், கேர்ளாக இருந்தால் ஃபில்லி. 12th மில்க்மேன் மில்க்மெய்டு, மில்க்மேன் மில்க்மெய்டு, பால் கொடுக்குறவங்க பாயாக இருந்தால் மில்க்மேன், நம்ம வீட்டுக்கு வந்து பால் சப்ளை பண்ணுறவங்க கேர்ளாக இருந்தால் மில்க்மெய்டு. 13th டைகர் டைகரஸ், டைகர் டைகரஸ், பாய் டைகராக இருந்தால் டைகர், கேர்ள் டைகராக இருந்தால் டைகரஸ். ஸோ டைகருக்கு ஸ்பெல்லிங் ஈஸி, டைகரஸ் வரும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். 14th பீகாக் பீஹென், பீகாக் பீஹென், பாயாக இருந்தால் காக், கேர்ளாக இருந்தால் ஹென், பீஹென். பீகாக்கு தான் ஃபெதர்ஸ் இருக்கும், பீஹெனுக்கு ஃபெதர்ஸ் இருக்காது. 15th ஸ்டாக் ஹைண்ட், ஸ்டாக் ஹைண்ட், டீர் பாய் டீராக இருந்தால் ஸ்டாக், கேர்ள் டீராக இருந்தால் ஹைண்டு. ஸோ பாய் டீராக இருந்தால் ஸ்டாக், கேர்ள் டீராக இருந்தால் ஹைண்டு. ஃபாதர் இன்லா மதர் இன்லா, ஃபாதர் இன்லா மதர் இன்லா, ஃபாதர் இன்லானா ஃபாதர் மாதிரி, மதர் இன்லானா மதர் மாதிரி. பாய்ஸ்க்கு கல்யாணம் ஆகி உங்கள் ஒய்ஃபோட டேடி வந்து உங்களுக்கு ஃபாதர் இன்லா, கேர்ள்ஸ்க்கு மேரேஜ் ஆகி உங்கள் ஹஸ்பண்டோட மம்மி உங்களுக்கு மதர் இன்லா. ஸோ ஃபாதர் இன்லா அப்படின்னா மாமான்னு சொல்வீங்க, அவங்களாம் உங்களுக்கு டேடி மாதிரி, மதர் இன்லா எல்லாம் உங்களுக்கு மம்மி மாதிரி. 17th அங்கிள் ஆண்ட், அங்கிள் ஆண்ட், ஆண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 18th நெஃப்யூ நீஸ், நெஃப்யூ நீஸ், அக்காவுக்கு பையன் பிறந்தா நெஃப்யூ, உங்களுக்கு அக்கா இருந்து அக்காவுக்கு பையன் பிறந்தாங்கன்னா நெஃப்யூ, அக்காவுக்கு கேர்ள் பேபி பிறந்துச்சுன்னா நீஸ், அக்காவோட பேபி உங்களுக்கு நீஸ். 19th கிராண்ட்சன் கிராண்டாட்டர், கிராண்ட்சன் கிராண்டாட்டர், தாத்தாவுக்கு பாய்ஸ் எல்லாம் கிராண்ட்சன், தாத்தாவுக்கு பாய்ஸ் எல்லாம் கிராண்ட்சன், கேர்ள்ஸ் எல்லாம் கிராண்டாட்டர். 19th காட் காடஸ், காட் காடஸ், சிவா விஷ்ணு முருகா விநாயகர் சாய்பாபா இவங்க எல்லாம் காட், சரஸ்வதி லக்ஷ்மி இவங்க எல்லாரும் காடஸ். ஸோ காடஸ் அப்படின்னா கேர்ள், காட் அப்படின்னா சிவா விஷ்ணு இவங்கெல்லாம் காடு. எக்ஸசைஸ் 5 பார்க்க போகிறோம், அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ், வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ், இதில் வர ஒரே ஒரு ஆன்சர் தி ஃபாலோயிங், வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ், அண்ட் அட்ஜெக்டிவ் இஸ் ஏ டிஸ்கிரைபிங் வேர்டு, அண்ட் அட்ஜெக்டிவ் இஸ் ஏ டிஸ்கிரைபிங் வேர்டு. அட்ஜெக்டிவ் அப்படின்னா அந்த வேர்டை டிஸ்கிரைப் பண்ணும், சாதாரணமாக ஹீ இஸ் அ பாய், அவன் ஒரு பாய் அப்படின்னு சொன்னால் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஹீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பாய், அவன் ரொம்ப நாலேஜபுளான பாய், அந்த மாதிரி அவன் ரொம்ப ப்ரில்லியண்டான பாய், அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சேர்த்து
இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது, அதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ நார்மலாக சொல்லாமல் அவனை பெஸ்ட்டாவோ இல்லை அவனோட ஒரு ஸ்பெஷலான ஏதாவது ஒன்றை சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ்? அன் அட்ஜெக்டிவ் இஸ் எ டிஸ்கிரைபிங் வேர்டு. அதை பற்றி இன்னும் மிகைப்படுத்தி சொல்கிறது. ஒரு ட்ரீ அப்படின்னு சொல்லாமல் இட் இஸ் அ டால் ட்ரீ, ரொம்ப டாலான ட்ரீ. அதை மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். ஃபஸ்ட் ஒன், எ டால் ட்ரீ. எ டால் ட்ரீ, இந்த ட்ரீ ரொம்ப டாலாக இருக்குன்றாங்க. ஸோ இப்போ டால் அப்படின்றது அட்ஜெக்டிவ். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எ டால் ட்ரீ அப்படின்னு நாங்கள் க்வெஸ்சன் கொடுத்துருவோம், நீ அட்ஜெக்டிவை மட்டும் எடுத்து நியரில் எழுதணும். அப்போ டால் மட்டும் எடுத்து நீ நியரில் எழுதணும் ஆன்சரை. செகண்ட் ஒன் பாருங்கள், எ ரிச் ட்ரேடர். எ ரிச் ட்ரேடர், ட்ரேடர் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அந்த பிஸ்னஸ் மேன் எப்படி இருக்கார், ரொம்ப ரிச் மேனாக இருக்கார், ரொம்ப பணக்காரராக இருக்கார். எ ரிச் ட்ரேடர் அப்படின்னா ரொம்ப பணக்காரர். ஸோ ரிச் அப்படின்றது அட்ஜெக்டிவ், மிகைப்படுத்தி சொல்லுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன் சொல்கிறனால அது அட்ஜெக்டிவ். தேர்ட் ஒன், ஹியர் இஸ் எ யங் பாய். ஹியர் இஸ் எ யங் பாய், இங்கே ஒரு யங் பாய் இருக்கான். ஸோ பாய் அப்படின்றது நவுன், யங் பாய் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் எப்பயுமே எதை டிஸ்கிரைப் பண்ணுன்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். எதை டிஸ்கிரைப் பண்ணும், நவுனை டிஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். நவுனை டிஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். ஸோ ஹியர் இஸ் எ யங் பாய், பாயின்றது நவுன். அந்த பாய் எப்படி இருக்கிறான், யங்காக இருக்கிறான். ஸோ யங் இஸ் எ யங் இஸ் அன் அட்ஜெக்டிவ், யங்குன்றது இதில் அட்ஜெக்டிவ். ஃபோர்த் ஒன் பாருங்க, எ புவர் கேர்ள். அந்த கேர்ள் ரொம்ப புவராக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஸோ புவர் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, எ லாங் ஸ்டிக். எ லாங் ஸ்டிக், ரொம்ப லாங்காக இருக்குது இந்த ஸ்டிக்கு. ஸ்டிக் அப்படின்றது நவுன். அந்த ஸ்டிக்கு எப்படி இருக்குது, லாங்காக இருக்குது. ஸோ அட்ஜெக்டிவ் எதை டிஸ்கிரைப் பண்ணும், நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். அப்போ அந்த ஸ்டிக்கு எப்படி இருக்குது, லாங்காக இருக்குது. அப்போ அந்த லாங் அப்படின்றது அட்ஜெக்டிவ். சிக்ஸ்த் ஒன், அண்ட் எம்டி ஜக். அண்ட் எம்டி ஜக், இந்த ஜக் எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குது. இந்த ஜக்கில் வாட்டரே இல்லை. ஸோ ஜக் அப்படின்றது நவுன், எம்டி அப்படின்றது அட்ஜெக்டிவ். செவன்த் ஒன், எ ஹாப்பி கேர்ள். எ ஹாப்பி கேர்ள், அந்த கேர்ள் எப்படி இருக்கிறா, ஹாப்பியாக இருக்கா. ஸோ அப்போ ஹாப்பி அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஹாப்பின்னு சொல்கிறனால ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லிடலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய ராஜா இருக்கார். ராஜா கிட்ட எல்லாமே இருக்குது, ராஜானாவே எல்லாமே இருக்கும். ஒரு பெரிய பேலஸ் இருக்குது, நிறையா ஒய்ஃப்ஸ் இருக்கிறாங்க, நிறையா மணிஸ், நிறையா ஆர்னமெண்ட்ஸ், நிறையா ஜுவல்ஸ், நிறையா ட்ரெஸ்ஸஸ், நிறையா ஃப்ரூட்ஸ், எல்லாமே இருக்குது. ஆனால் ராஜாவுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை, என்ன இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. எப்போவுமே டென்ஷனாகவே இருப்பார். ஏதாவது ஒர்க்கு இருந்துக்கிட்டே இருக்கிறனால ரொம்ப டென்ஷனாகவே இருப்பார் ராஜா. எது எடுத்தாலும் அவருக்கு ஹாப்பியாகவே இருக்க முடியாது. என்னடா நம்மளோட வாழ்க்கை இவ்வளோ ஒரு சேடாகவே இருக்கே, சந்தோஷமாகவே இருக்க முடியலையே, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராஜா கிட்டே வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் ஒரு நாள் வரான். எப்படி வரானா, பாட்டு பாடிக்கிட்டே வரான், ஜாலியாக அவனுக்கு பிடிச்ச பாட்டை பாடிக்கிட்டே வரான். ராஜா உடனே அவனை பார்த்து கேட்குறாரு, ஏய் நில்லு நில்லு நில்லு, நீயோ வேலைக்காரன், உன்கிட்ட பணமும் இல்லை, நீ பணத்துக்காக தான் என்கிட்ட கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, ஆனால் நீ எப்படி பாட்டு பாடிக்கிட்டே இவ்வளோ சந்தோஷமாக வர, எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு. அதுக்கு அந்த வேலைக்காரன் சொல்கிறான், என்கிட்ட வந்து சந்தோஷமான என் ஒய்ஃப் இருக்காங்க, எனக்கு அழகான குழந்தைங்க இருக்குது, எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக சாப்பாடு இருக்குது, வேலைக்கு உங்ககிட்ட நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை, நான் எப்பயுமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் சொல்கிறான். இது கேட்ட ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. நம்மக்கிட்ட தானே இவ்வளோ பணம் இருக்குது, நம்மக்கிட்ட தானே எல்லாமே இருக்குது, நம்ம தானே சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் எப்படி இந்த வேலைக்காரன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அப்போ யோசிச்சுட்டே இருக்கும்போது மந்திரி வரார். மந்திரி கிட்டே இவர் சொல்கிறார், இந்த மாதிரி இவ்வளோ காசு இருந்தும் இவ்வளோ பணம் இருந்தும் எங்கிட்ட இல்லாத ஒன்று வேலைக்காரங்கிட்ட இருக்குது, அவன் சந்தோஷமாக இருக்கான், ஏன் என்னால் இருக்க முடியல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மந்திரி உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு,
ராஜராஜா அவன் இன்னும் 99 கிளப்பில் ஜாயின் பண்ணலை, 99 கிளப்பில் ஜாயின் பண்ணலன்னு. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, என்னது 99 கிளப்பா அப்படின்னா என்ன, 99 கிளப்னா என்ன அப்படின்றாரு. அதுக்கு மந்திரி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பேகு ஃபுல்லாக எனக்கு ஒரு 99 கோல்டு காயின்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேகு ஃபுல்லாக ஒரு காயின்ஸ் வாங்கிக்கிறான். எத்தனை காயின்ஸ், 99 காயின்ஸ், 99 கோல்டு இருக்கு அதில். அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறான் அந்த மந்திரி, அந்த வீட்டு வேலைக்காரனோட வாசலில் வச்சிட்டான். ஸோ வீட்டு வாழை வேலைக்காரன் எப்பயும் போல் கதவை வாசலை திறக்கிறான். திறந்தோன்னு அவன் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேகு கிடக்கு. என்னடா பேகு கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் பேகை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா ஃபுல்லாக கோல்டு காயின்ஸ். கோல்டு காயின்ஸை வேகமாக எடுத்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறான். கவுண்ட் பண்ண 99 தான் இருக்குது. திரும்பி கவுண்ட் பண்ணுறான், திரும்பி 99 தான் இருக்குது. திரும்பி கவுண்ட் பண்ணுறான், திரும்பி 99 தான் இருக்குது. எப்படி யாராவது வச்சாங்க அப்படின்னா 100 தானே வைப்பாங்க, 99 வைக்க மாட்டாங்களே, ஒரு காயின் எங்கே போச்சு, ஒரு காயின் எங்கே போச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அன்றைக்கி வேலைக்கு போகிறான், யோசிச்சுக்கிட்டே போகிறனால டல்லாகவே போகிறான், சந்தோஷமாக இல்லை. எங்கே போயிருக்கும் ஒரு காயின், ஒரு காயின் ஏன் வைக்கலை, ஒரு காயின் ஏன் வைக்கலைன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறான். இப்படியே தொடர்ந்து ஒரு 2-3 இப்படியே போய்கிட்டிருக்கான். 4வது நாள் அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பரவாயில்ல அந்த ஒரு தங்க காசு இல்லைன்னா என்ன, நம்ம அந்த ஒரு தங்க காசுக்கு ஏற்ற மாதிரி நிறையா சம்பாரித்து அதை சேர்த்து நம்ம 100 காசு ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அதனால் காலையில் எந்திரிக்கிறான், எந்திரிச்சோடனே வேலைக்கு போகிறான், வேலையை செய்கிறான். அவன் ஒய்ஃப் கிட்டே பேசுகிறதில்ல, அவன் குழந்தைங்களோட விளையாடுறதில்ல, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. அவன் பாட்டு பாடுறதே மறந்துட்டான். அவன் பாட்டுக்கு வேலைக்கு போகிறான், அந்த தங்க காசு சேர்க்கணும், தங்க காசு சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணுன்ட்டு எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் சந்தோஷம் எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. அப்படி ஒரு நாள் இவன் ராஜாவை பார்க்க போகிறான், வேலைக்கு போகிறான். அப்போ மந்திரி பார்த்துட்டு ராஜா கிட்டே சொல்கிறாரு, ராஜா உங்களுக்கு ஏதாவது இவனோட நடவடிக்கையில் வித்தியாசம் தெரியுதான்? அதுக்கு ராஜா சொல்கிறாரு, இவன் முன்ன மாதிரி இப்போ சந்தோஷமாக இல்லை, நான் இவனை பார்த்துட்டேன், வேலைக்காரன் முன்ன போல் இப்போ சந்தோஷமாக இல்லைன்றார். அதுக்கு மந்திரி சொல்கிறாரு, அவன் 99 கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டான். திரும்பி ராஜா கேட்குறாரு, 99 கிளப்பா அது என்ன அப்படின்னு. அப்போ மந்திரி சொல்கிறாரு, அவங்ககிட்ட நம்ம 99 கோல்டு காயின்ஸ் கொடுத்தோம், அவன் அந்த 99 இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படலை, இல்லாத ஒன்றை நினச்சி தான் வருத்தப்பட்டான். அந்த மாதிரி மக்கள் எல்லாருமே இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்கக்கிட்ட எது இல்லையோ, எது அவங்கக்கிட்ட மிஸ் பண்ணிட்டாங்களோ, எது அவங்க இழந்துட்டாங்களோ, அதை நினச்சி தான் வருத்தப்படுவாங்க. அதனால் இப்போ அவன் 99 கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மந்திரி சிரிக்கிறார். எப்போவுமே நம்ம இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படணும். அவங்ககிட்ட 99 கோல்டு காயின்ஸ் இருந்ததை நினச்சி அவன் சந்தோஷப்பட்டிருக்கலாம், பெரிய வீடு வாங்கியிருக்கலாம், கார் வாங்கியிருக்கலாம், எல்லாம் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவன் அதை நினைக்காம இல்லாத ஒரு காயின், இல்லாத ஒன்றை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தான். அதனால் அவனோட சந்தோஷம் எல்லாம் தொலைஞ்சி போச்சு. இருக்கதை வச்சு என்றைக்குமே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். ஸோ நெக்ஸ்ட், 8th அண்ட் ஓல்டு மேன். அண்ட் ஓல்டு மேன், அந்த மேன் ரொம்ப ஓல்டாக இருக்கார், ரொம்ப ஏஜ்டாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓல்டு அப்படின்றது அட்ஜெக்டிவ். எ பிளாக் கேட், எ பிளாக் கேட், கேட் அப்படின்றது நவுன். அந்த கேட் எப்படி இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. ஸோ பிளாக் இஸ் அன் அட்ஜெக்டிவ். எ ப்ரிட்டி பேபி, ப்ரிட்டினா பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது. இந்த பேபி எப்படி இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிட்டி இஸ் அன் அட்ஜெக்டிவ். 11th, எ டர்ட்டி பிளேட், இந்த பிளேட் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ டர்ட்டி அப்படின்னா அழுக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் டர்ட்டின்றது அட்ஜெக்டிவ். எ வைட் ஸ்ட்ரீட், வைட் அப்படின்னா நல்லா ப்ராடான ஸ்ட்ரீட், ரொம்ப பிக்கான ஸ்ட்ரீட், ரொம்ப அகலமான ஸ்ட்ரீட், இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப ப்ராடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வைட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். எ க்ளீன் ஷூ, இந்த ஷூ எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்குது, அப்படி ப்யூர் ஒயிட்டாக இருக்குது. ஸோ க்ளீன் அப்படின்றது அட்ஜெக்டிவ். 14th, எ லீன் பாய், இந்த பாய் எப்படி இருக்கிறான், லீனாக இருக்கிறான், ரொம்ப தின்னாக இருக்கிறான், ரொம்ப மெலீஸாக இருக்கிறான், லீன்ன்றது அட்ஜெக்டிவ். 1st, எ ஹெவி பாக்ஸ், ஹெவினா வெயிட் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த பாக்ஸ் எப்படி இருக்கணும், ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. பாக்ஸ் அப்படின்றது நவுன், அந்த பாக்ஸ் எப்படி இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஸோ ஹெவி இஸ் அன் அட்ஜெக்டிவ், ஹெவின்றது அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணும், நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும். டிஸ்கிரைப் அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்லும்.
ஸோ நவுனை மிகைப்படுத்தி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6 ரோமன் நம்பர் 1. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆஸ்ட்ரானட், ஓவர் ஜாய்ட், கிரிமினல், மைசர், ரூமர் மாங்கர், இன்டிமேட், வெஜிடேரியன், வெல் நோன், டிசிப்ளினர், மெசேஞ்சர். இது உங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷன்ஸ். இந்த சூஸுக்கு நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம், சாய்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் கரெக்டாக சூட்டபுளாக இருக்கிற ஆன்சரை பிக் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட் ஒன், எ வெஜிடேரியன் இஸ் எ பர்சன் ஹூ டஸ் நாட் ஈட் மீட். மீட் சாப்பிடாதவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. மீட் அப்படின்னா ஃப்ளஷ், கறி. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க வெஜிடேரியன். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு பேர் என்ன? வெஜிடேரியன். செகண்ட் ஒன், ஹியான்சாங் இஸ் எ வெல் நோன் ட்ராவலர். ஹியான்சாங் யார் அப்படின்னா வெல் நோன் ட்ராவலர். ஏன்னா அவர் எல்லா பிளேஸுக்கும் போயிருக்கார், எல்லா பிளேஸையும் பார்த்துருக்கிறார், இந்தியாவுக்கும் வந்திருக்கிறார், நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறார். ஸோ அதனால் ஹியான்சாங் வந்து ஒரு வெல் நோன் ட்ராவலர், எல்லாமே தெரிஞ்ச ட்ராவலர், ட்ராவல் பண்ண பர்சன். தேர்ட் ஒன், த மெசேஞ்சர் ப்ராட் நியூஸ் டு த கிங். த மெசேஞ்சர் ப்ராட் நியூஸ் டு த கிங். இன்னைக்கு கொண்டு வந்தால் பிரிங், பிரிங்கோட பாஸ்டன்ஸ் தான் ப்ராட், பிரிங்கோட பாஸ்டன்ஸ் தான் ப்ராட். மெசேஞ்சர் என்ன பண்ணா அப்படின்னா கிங்குக்கிட்ட போய் நியூஸ் கொடுத்தான், கிங்குக்கிட்ட போய் இன்ஃபர்மேஷன்ஸ் சொன்னான். மெசேஞ்சர் தான் மெசேஜை சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறனால அவங்களுக்கு பேர் மெசேஞ்சர். ஃபோர்த் ஒன், லாவண்யா அண்ட் நிஷிதா ஆர் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். லாவண்யா அண்ட் நிஷிதா ஆர் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். இன்டிமேட்னா திக் ஃப்ரெண்ட்ஸ். லாவண்யாவும் நிஷிதாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சுதாமா லால் கிருஷ்ணா மாதிரி ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். சுதாமாவுக்கு 27 சில்ட்ரன். சுதாமாவும் லால் கிருஷ்ணாவும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக, அதாவது பார்த்துக்கல. சுதாமாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி அவருக்கு பேபி பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேபிஸ்னால் 27 பேபிஸ், 27 சில்ட்ரன். எது வாங்கினாலும் 27 வாங்கணும். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா? 27 ட்ரெஸ் எடுக்கணும். சங்கசக்கரம் வாங்கணுமா? 27 சங்கசக்கரம் வாங்கணும். ஸ்வீட் வாங்கணுமா? 27 ஸ்வீட் வாங்கணும். ஸோ எதுனாலும் 27 வாங்கணும். சுதாமாக்கிட்ட மணி இல்லை, ஃபுட்டுக்கே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டார். அப்போ சுதாமா ஒய்ஃப் சொல்கிறாங்க, கிருஷ்ணா கிட்டே போய் நீங்கள் கேளுங்க, கிருஷ்ணா உங்களுக்கு தருவார், நீங்கள் எது கேட்டாலும் கிருஷ்ணா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுதாமாவுக்கு மனசே இல்லை, எப்படி நான் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பேன், எனக்கு பணம் வேணும், நான் எப்படி போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்டே கேட்குறாரு. இல்லை நீங்கள் போய் கேளுங்க, அவர் செய்வாருன்னு சொல்கிறாங்க. இவர் மனசே இல்லாமல் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிச்ச பஃப்டு ரைஸ், அவளை ஒரு துணியில் சுற்றிக்கிட்டு, அவர்கிட்ட இருக்கிற ஒரு டவல், ஒரு துண்டில் வந்து அவள் வச்சு ஃபுல்லாக சுற்றி சுருட்டி எடுத்துக்கிட்டு போகிறாரு கிருஷ்ணாவை பார்க்குறதுக்கு. கேட்டில் போய் நிற்கிறாரு, கேட் கீப்பர் பார்த்துட்டு இவர் ரொம்ப புவர் மேனாக இருக்கிறாரு. ஸோ அதனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டார், நீலாம் கிருஷ்ணாவை பார்க்க உள்ளே வரக்கூடாது, நீலாம் யாரும் நீலாம் வரக்கூடாதுன்னு. உடனே வீட்டில் விண்டோவிலேருந்து பார்த்துட்டாரு கிருஷ்ணா, வெளியில் நிற்கிறது அவரோட ஃப்ரெண்டு சுதாமா அப்படின்ட்டு. உடனே கிருஷ்ணா அங்கே வேகமாக ஓடி வராரு, ஃப்ரெண்டை பார்த்துட்டு வேகமாக ஓடி வரார். கேட் கீப்பரை தாண்டி சுதாமாவை பார்த்து வந்து நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டார். கட்டி பிடிச்சி, நல்லா இருக்கிறியா, நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அவரோட பேலஸ், கிருஷ்ணாவோட பேலஸ்க்குள்ளே போகிறாங்க. பேசிக்கிட்டதுனால சுதாமா மறந்துட்டார், அவருக்காக கொண்டு வந்த பஃப்டு ரைஸே மறந்துட்டார். அப்போ கிருஷ்ணா என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஃபுல்லாக அந்த வேர்ல்டில் இருக்க எல்லா ஃபுட்டும் இருக்குது அவரோட சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டு, காரம் எல்லாமே, எல்லாம் 6 டேஸ்ட்டும் 6 சுவைகளும் இருக்குது அவரோட இலையில், எல்லா விதமான சாப்பாடும் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது, எது எடுத்தாலும் ரொம்ப பெஸ்ட்டான ஃபுட்டு, ரொம்ப பெஸ்ட்டான இடம், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாமே விதவிதமாக, வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. சுதாமா ஃபுல்லாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடித்தோன்னே கிருஷ்ணா கேட்குறாரு, நீ எனக்காக என்ன கொண்டு வந்த சுதாமான்னு. சுதாமாவுக்கு வெக்கமாக இருக்குது, நம்ம இவ்வளோ சாப்பிட்ருக்கோம், இவ்வளோ நல்ல நல்ல ஃபுட்டு சாப்பிட்ருக்கோம், கிருஷ்ணாவுக்கு போய் இந்த அவலையாக கொடுக்கறது, இந்த பஃப்டு ரைஸாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மறைச்சிக்கிட்டார், முதுகில் வச்சு மறைச்சிக்கிட்டார். கிருஷ்ணா கண்டுபிடிச்சி, ஏ எனக்கு கொடு, எனக்கு வேணும், எனக்கு பிடிச்சது கொண்டு வந்திருக்கேன்னு வாங்கி அள்ளி ஒரு வா அள்ளி வாயில் போடுறார்.
அப்படி ஒவ்வொரு வாயாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். ஆனால் சுதாமா என்ன பண்ணல, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு கிருஷ்ணா கிட்ட சொல்லலை. ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு சுதாமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரோட வீடு இல்லை. என்னடா நம்ம வீடை காணாமே ஒரு பெரிய பங்களா இருக்கேன்னு பார்க்குறாரு. பங்களாக்குள்ளே போனால் இவரோட ஒய்ஃப் வந்து ஒரு குயின் மாதிரி வராங்க. நிறைய ஜுவல்ஸ் போட்டுக்கிட்டு அப்படி அழகாக பியூட்டிஃபுல்லாக வராங்க. இவரோட சில்ட்ரன் எல்லாம் அப்படியே எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படி ப்ரின்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இளவரசன் மாதிரி இருக்கிறாங்க. நிறையா ஜுவல்ஸ் இருக்குது, நிறையா ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது, நிறையா ஃப்ரூட்ஸு, நிறையா எல்லாமே இருக்குது அவங்க வீட்டில். சுதாமா எப்படி, அவருக்கு ஒன்றுமே புரியலை, எப்படி இப்படி ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாமா யோசிக்கிறார். அது என்ன அப்படின்னா, கிருஷ்ணா அவரோட அவல் இருக்கலையே பஃபர்ட் ரைஸ் எடுத்து ஒரு வா போடும்போது, அவரோட வாயில் போடும்போது அவரோட வீடு ஃபுல்லாக பங்களாவாக மாறிடுச்சு. அந்த பஃபர்ட் ரைஸை கிருஷ்ணா அள்ளி இன்னொரு வா வைக்கும்போது அவர் வீட்டில் இல்லாத திங்ஸ், அந்த வீட்டில் இருந்த பழைய பானை பழைய சட்டி எல்லாம் மாறி புதுசாகிடுச்சு. அவர் இன்னொரு வா அள்ளி வைக்கும்போது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு. சுதாமாவும் கிருஷ்ணாவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியே நிஷிதாவும் லாவண்யாவும் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், எ ரூமர் மாங்கர் இஸ் எ பர்சன் ஹூ ஸ்ப்ரெட்ஸ் அ ரூமர். ரூமர் அப்படின்னா இல்லாததை சொல்கிறவன் தான் ரூமர் மாங்கர். எதுவுமே இல்லைன்னா ஐயோ அவங்க பாம்பு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாலே அவன் தான் ரூமர் மாங்கர். பெரிய பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லுவான், ஆனால் ஒன்றுமே வந்திருக்காது, அவன் தான் ரூமர் மாங்கர். ஸோ இல்லாததை இருக்குன்னு சொல்கிறவன் தான் ரூமர் மாங்கர். எப்பயுமே பொய் சொல்கிறவன் தான் ரூமர் மாங்கர். இல்லாததை இருக்குன்னு சொல்லி மற்றவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் ஒன், an astronaut is a person who travels in spacecraft. ஆஸ்ட்ரோநாட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ்க்கு போவாங்க. ஸ்பேஸ்க்கு போகிறவங்களுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரோநாட். நிறையா பேர் நம்மளோட கண்ட்ரிலேருந்து ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. கல்பனா சாவ்லா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகேஷ் சர்மா, இந்த மாதிரி நம்மளோட கண்ட்ரிலேருந்து நிறையா பேர் ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. ஸ்பேஸ்க்கு போகிறவங்கள தான் ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எ டிசிப்ளின் இஸ் எ பர்சன் ஹூ இஸ் ஏபிள் டு மெயின்டைன் டிசிப்ளின். அவன் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் கரெக்டாக ப்ராப்பராக டிசிப்ளினாக இருக்கிறவன் தான் டிசிப்ளினர். நம்ம ஸ்கூலுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போய்கிட்டுருக்குறீங்கப்பா. ஈவன் மிலாடி நபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து பிரியாணி கொடுத்தா, அதுக்காக வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும். அடுத்து பர்த்டே அப்படின்னா பர்த்டேக்கு வந்து விஷஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதுக்கு வரீங்க, உங்களோட ஹாப்பினஸ்ஸை எங்களோட ஷேர் பண்ண வரீங்க. அந்த மாதிரி வரும்போது நிறையா பேர் வந்து விஷ் பண்ண மாட்டேன்றீங்க. இப்படி தான் பேசுகிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கேர்ள் வந்தா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளை பார்க்குறோம் நாங்கள். வந்த உடனே கை கொடுக்குறா மிஸ்ஸுக்கு, ஹாவ் அ நைஸ் டே மிஸ், குட் மார்னிங் மிஸ், எப்படி இருக்கிறீங்கன்னு. அது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவள் தான் டிசிப்ளினர். கரெக்டாக ப்ராப்பராக எப்படி அவள் ஸ்கூல் நடக்கும்போது இருந்தாலோ அதே மாதிரியே இந்த லாக்டவுன் பீரியட்லையும் இருக்கா, சேஞ்ச் ஆகாமல். ஸோ டிசிப்ளினர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட எந்த டைம் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் டிசிப்ளினை மாற்றிக்க மாட்டாங்க, அவங்களோட பிஹேவியர்ஸை மாற்றிக்க மாட்டாங்க. எயித்து ஒன், சில்ட்ரன் வேர் ஓவர் ஜாய்டு டு மீட் தேயர் பேரண்ட்ஸ். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது உங்கள் மம்மியை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகிடுவீங்க. ஹாஸ்டலில் இருக்கிறீங்க, உங்கள் மம்மி டேடியை பார்க்க வரீங்கன்னா சந்தோஷமாகிடுவீங்க. ஓவர் ஜாய்னா ஹாப்பி ஆகிறது. ஸோ சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேரண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 9th one, எ கிரிமினல் இஸ் எ பர்சன் ஹூ கமிட்ஸ் க்ரைம். எ கிரிமினல் இஸ் எ பர்சன் ஹூ கமிட்ஸ் க்ரைம். க்ரைம் அப்படின்னா தப்பு, தப்பு செய்கிறவங்க கிரிமினல். மற்றவங்க திங்ஸை அவங்களுக்கு தெரியாமல் திருடுறவங்க கிரிமினல். மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறவங்க கிரிமினல். மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்க எல்லாருமே கிரிமினல் தான். ஸோ கிரிமினல் அப்படின்றவங்க தப்பு செய்கிறவங்க, யார் யாரெல்லாம் தப்பு செய்கிறானோ அவன் எல்லாமே கிரிமினல். மைசர் லவ்ஸ் வெல்த் அண்ட் ஸ்பென்ஸ் வெரி லிட்டில். மைசருக்கு வந்து மணினா ரொம்ப பிடிக்கும். மைசர்னு சொல்லால் கஞ்சமாக இருக்கிறவங்க சொல்ல ஸ்டிஞ்சி ஃபெல்லோ. அந்த அவங்களுக்கு என்னென்ன பணம் நிறையா பிடிக்கும், வீடு ஃபுல்லாக பணம் வைக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் ஒரு பணத்தை கூட எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க தான் மைசர். மிஸ் இந்த லெசன் நடத்தும் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மைசருக்கு நிறையா மணி பிடிக்கும், மணி எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுப்பாங்க, மணி எல்லாம் நிறையா சேவ் பண்ணுவாங்க, ஆனால் மணி எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க, ஸ்பென்ஸ்னால் செலவு பண்ண மாட்டாங்க.
அவங்க தான் மைசர். ஸோ இன்றைக்கே ரிவிஷன் கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸில் மீதி இருக்கிற எக்ஸசைசஸை பார்த்துருவோம். இந்த ரிவிஷன் கிளாஸஸை மட்டுமாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லா எக்ஸசைஸும் கவர் ஆகிடும். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்கான எக்ஸசைஸ் வீடியோஸ் எடுத்து பாருங்கள், இல்லை எங்ககிட்ட கேளுங்க. கொஞ்சம் தயவு செய்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். இன்னும் 2 எக்ஸாம்ஸ் தான் இருக்குது. ஹிந்தியை கொஞ்சம் எழுதி 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 பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.